ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் நான் உங்க சிங்கா திவாஸ். இன்னைக்கு வந்து என்ன வெட்னஸ்டே. ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஜூனியரோட கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ அதனால இந்த வாரம் ஃபுல்லா வந்து வி ஆர் ஃபீச்சரிங் த ஃபைனலிஸ்ட். இந்த அஞ்சு ஃபைனலிஸ்டையும் வந்து ஒரு நாள் நம்ம வந்து ஃபீச்சர் பண்றோம் ஃபேஸ்புக் லைவ்ல உங்க மக்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா. அந்த வகையில் இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு மீட் த சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஆஃப் தி சீசன் தனுஷ். ஸோ தனுஷ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லலாமா? ஹாய். ஓகே. ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங் ஆடிஷன் ஸ்டேஜ்லேருந்து படிப்படியாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி, வாய்ஸ் ட்ரைனிங்லேருந்து அனந்த் சரோட இன்புட்ஸ்லேருந்து வேற வெரைட்டி வெரைட்டியான சாங்ஸ்லாம் பயங்கரமாக ட்ரை பண்ணி, வைல்ட் கார்டில் மக்கள் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஒன் ஆஃப் த டைரக்ட் ஃபைனலிஸ்டாக வந்து நம்ம தனுஷ் வந்திருக்காரு. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி அவனோட ஒரு மென்டராக வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ. நீங்கள் எல்லாரும் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ சோஷியல் நெட்ஒர்க் எல்லாத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெசேஜஸ் வருது தனுஷ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தனுஷ் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லலாமா மக்களுக்கு? தேங்க்யூ. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி எல்லாரும் பெட்டரா, ஏன்னா உனக்கு வந்து நிறைய பேர் ஓட்டுலாம் பண்ணி உன்னை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு. ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து உங்க சைட்ல மோஸ்ட் ஸ்டைல ஒரு பெரிய தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லாருக்கும் ஓட் பண்ணதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்க்யூ எல்லாருக்கும் ஓட் பண்ணுங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து பேசின லென்த்தியஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன கேட்டாலும் கரெக்டாக ஷார்ப்பாக அந்த ஆன்சர் மட்டும் வந்துடும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வராது. எல்லாமே மியூசிக்ல மட்டும் தான் அந்த பவர்லாம். ஸோ இப்போ தனுஷ் ஃபர்ஸ்ட் கேள்வி, நேத்திக்கு வந்து நேத்திக்கு இல்லை போன செஷன்ல வந்து நான் நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணேன் க்வெஸ்சன்ஸ். இன்னைக்கு வந்து உங்க கூட ஜாலியாக பேசலாம், க்வெஸ்சன்ஸ்ல எதுவும் கேட்போனா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு க்வெஸ்சன் நான் கேட்கிறேன், இந்த ஜேர்னி வந்து உன வந்து எப்படி மாத்திருக்கு? ஸோ ஸ்டார்டிங் ஆடிஷன்லேருந்து நீங்க நினைச்சு பார்த்தேன் சூப்பர் சிங்கர் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் நம்ம வருவோம் அப்படின்லாம் நீ வந்து ஏதாவது யோசிச்சியா? யோசிச்சு பார்க்கல. ஸோ என்ன நினைச்சு நீ வந்து இந்த காம்படிஷன் உள்ள வரும்போது, வாட் டிட் யூ திங்க்? சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இல்லைன்னா வந்து இல்லை சூப்பர் சிங்கர் நான் வரணும், எப்படியா வின் பண்ணணும், ஒரு பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தியா? இல்லை உன் மைண்ட் எப்படி இருந்தது நீ ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வரும்போது? பெரிய சிங்கர் ஆகணும். பெரிய சிங்கர் ஆகணுங்கிறது தான் ஆம்பிஷன். சின்ன வயசுல ஏதாவது பாட்டு ஏதாவது கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உண்டா? இல்லை அப்படியே சும்மா கேட்டு பாடுறது தான் இல்லையா? ஸோ கற்றுக்கிறதுலாம் எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ நான் அப்படியே கேள்வி கேட்டே போனேன் அப்படின்னா ஒரு வாரத்தில் தான் பதில் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனுஷ் ஏதாவது பாட வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆடிஷன்ல வந்து தனுஷ் என்ன பாட்டு பாடினீங்க? ஒரு சம பாட்டு பாடினீங்க. ஒரு விஜயாண்டி சரோட ஒரு சம பாட்டு, அது ரொம்ப இமோஷனலா இருந்தது. அது இன்னும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல வந்து தனுஷ ஜட்ஜ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தான் கிடைச்சது. ஸோ இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நீங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க, அந்த பாட்டு வந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடலாமா மக்களுக்காக? ஓகே. உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிழித்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கீடாகுமா, நான் பட்டக்கடன் தீ பேரென்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே. சூப்பர், செம்மையா இருந்தது. சோ இந்த பாட்டை வந்து நீங்க பாடினதுக்கு அப்புறமா நான் வந்து திருப்பி சேனல்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஆடிஷன்ல திருப்பி உங்களை அந்த பாட்டு பாட வச்சேன் எல்லாருக்கும் முன்னாடியும். ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த சிச்சுவேஷன். ஓகே, நம்ம வந்து மியூசிக்லி இல்லாம தனுஷ் பேசிக்லி எப்படி ஒரு ஜாலியான பர்சனா, இல்ல எப்பவுமே சீரியஸா படிச்சுட்டு பாட்டு மட்டும் கேட்டுட்டு இருக்கிறதா, இல்ல காமெடி இல்ல ஜாலி அப்படியே பப்ளியான விளையாட்டுத்தனமான ஒரு பையன், எப்படி எப்படி தனுஷ் எப்படிப்பட்ட ஒரு பையன்? விளையாட்டுத்தனமான பையன் தான். பட் மியூசிக் அப்படின்னு ஸ்டேஜ்ல வரும்போது மட்டும் தான் ரொம்ப சீரியஸா அப்படி ஆகிடுங்க இல்லையா? சூப்பர். அடுத்து என்ன கேட்கலாம் தனுஷ், நிறைய பேர் எனக்கு வந்து ஃபேஸ்புக்ல நிறைய ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க தனுஷ் கிட்ட, எனக்கு வந்து இதை கன்வே பண்ணுங்க, அவரோட இந்த விஷஸ் எல்லாம் கன்வே பண்ணுங்க, அவருக்கு வந்து என்னோட சப்போர்ட்டை கன்வே பண்ணுங்க அப்படின்னு. எவ்வளவு பேர் லவ் பண்றாங்க தெரியுமா உங்களை, உங்களோட வாய்ஸ்க்காக, உங்களை எவ்வளவு பேர் உங்களை சிங்கிங்காக எவ்வளவு பேர் வந்து உங்களை கிரேசியா ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? இப்போ வந்து இது வரைக்கும் நீங்க வந்து செட்ஸ்ல பாடிருக்கீங்க, இப்போ வர கிராண்ட் ஃபினாலில வந்து நீங்க லைவா வந்து பல ஆயிரம் மக்களுக்கு முன்னாடி பாட போறீங்க, அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? ஆனா ஒரே வரியில பதில் சொல்லவே கூடாது, நீங்க வந்து ஒரு பெருசா அப்படி சொல்லணும், ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லணும். என்ன ஃபீல் பண்றீங்க பல ஆயிரம் மக்கள் முன்னாடி அப்படியே லைவா நீங்க அப்படியே நீங்க பாட போறீங்க, ஒரு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 பேர் பாருங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க ஸ்டேஜ்ல? சரி
என்ன வாட் யூ திங்க் இந்த லைவ்ல நம்ம நீங்க பாட போறோம் நிறைய பேர் இருக்க போறாங்க லைவ்ல அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல அப்படிங்கறது மைண்ட்ல எப்படி தோணுது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பர் உங்க ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா ஓகே சோ எப்படி நல்ல இப்போ யூஸ்வலி நீங்க பாடின மாதிரி என்டர்டெய்னிங்கான சாங்கா பாட போறீங்களா இல்லனா எப்படி ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு சேலஞ்ச் இது வரைக்கும் நீங்க பண்ணாத ஏதாவது அப்படி ஏதாவது ட்ரை பண்ண போறீங்களா என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் நான் பண்ணாத பாட்டு பாடாத பாட்டை பாட போறேன் பாடாத பாட்டு ஏதாவது வித்தியாசமான ஏதாவது ட்ரை பண்றீங்களா என்ன என்ன ஒர்க் பண்ணுங்க வித்தியாசமான ஒரு சாங் ஓகே புது எஃபர்ட்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா ஏதாவது தனி இதுக்குன்னு தனி ப்ராக்டிஸ் இருக்கா எனக்கு தெரியும் நீங்க என்னெல்லாம் பாட போறீங்க நான் சொல்ல முடியாது பட் ஆனால் அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா செம்மையா இருக்குங்கிறனால தான் வந்து உங்கள்கிட்ட ஆக்சுவலி கேட்கறேன் புதுசா ஏதாவது பிராக்டிஸ் பண்றீங்களா இல்ல வித்தியாசமான ஏதாவது வாய்ஸ் ட்ரெயினிங் ஏதாவது தெரியுங்களா புதுசா சார் என்ன சொல்றாரு சூப்பரா பாருங்கன்னு சொல்றாரு சோ அந்த உங்களுடைய புதுசா நீங்க எடுத்து போற சவாலஸ்ல இருந்து நிறைய ஹெல்ப் பண்றாரா நிறைய ட்ரெயினிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு சூப்பர் சோ வந்து மக்கள் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு சாங் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் இல்லையா ஆமா சம்ம இப்போ வந்து இப்போ ஃபைனலிஸ்ட்ல வந்து நிறைய பேர் நமக்கு வந்து ஓட் பண்ணோம்ல ஸோ இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் பாடுறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ் வந்து மார்க் போட்டுப்பாங்க வைல்ட் கார்டில் ஏற்கனவே வந்து மக்கள் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி நிறைய ஓட்ஸ்லாம் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் வந்து அஞ்சு பேர் இருக்கீங்க ஸோ இப்போ அஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வித்தியாச வித்தியாசமான பாடுறமான சிங்கர்ஸ் எல்லாரும் ஸோ இதில் வந்து தனுஷ்க்கு மக்கள் ஏன் வந்து ஓட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும் எனக்கு வந்து நான் இப்படிலாம் பண்ணுவேன் இப்படிலாம் சூப்பராக பாடுவேன் எனக்காக நீங்கள் ஓட் பண்ணி நான் ஜெயிக்க வைங்க உங்களுடைய நீங்க ஒரு சம குத்து பாட்டு இது வரைக்கும் நீங்க வந்து சூப்பர் சிங்கர்ல பாடி பயங்கரமா ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லாம் வாங்கின ஒரு சம குத்து பாட்டு நீங்க வந்து வியூவர்ஸ்க்கு பாடுறாரு என்ன பாட்டு பாடலாம் சலோமியா பாடலாமா சலோமியா வந்து சம்ம எல்லாமே பயங்கரமா என்கரேஜ் பண்ணா கரெக்டா சோ ஓகே சலோமியா ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடலாமா உங்களுக்கு ஓகே சூப்பர் சலோமியா கஜி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழ மீனே கல்லுடா வர செயல வாடுடா சொல்லோமியா சொல்லோமியா சூப்பர் செம்மையா இருக்குது சோ இதுவும் வந்து நீங்க ரவுண்ட்ல எப்படி பாடுறீங்களோ அதோட இன்னும் செம்மையா பாருங்க ஏன்னா இப்ப ஃபைனல்ஸ்க்கு இன்னும் பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் மட்டும் நான் கேக்குறேன் திடீர்னு இப்ப தோணுச்சு கேட்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி தனுஷ் வந்து காம்படிஷன் எல்லாம் எங்கேயுமே பாடுறது இல்ல பாடுறீங்களா சூப்பர் சிங்கர் முன்னாடி ஏதாவது காம்படிஷன் எல்லாம் பாடுறீங்க சும்மா ஜாலியா பாடுறதோட சரி இப்ப காம்படிஷன்ல வந்து நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க பட் ஆரம்பத்துல எவ்வளவு பேர் வித்தியாச வித்தியாசமான பாட்டு எல்லாம் பாடிப்பாங்க உங்களோட காம்படிஷன்ல சூப்பர் சிங்கர்ல சோ அப்பெல்லாம் வந்து தனுஷ்க்கு வந்து அந்த செட்ல உட்காரும் போது டென்ஷன் எல்லாம் இருக்குமா முன்னாடி ஏன்னா வந்து ஃபாஸ்ட் சாங்ஸ் மட்டுமே நீங்கள் பாடிட்டு இருந்த ஒரு டைமில் வந்து ஒரு ஃபுல்லாக பெரிய ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு பயங்கர இமோஷனான ஒரு சாங் இங்கே நிம்மதினு ஒரு சாங் நீங்கள் பாடினீங்க அது வந்து எவ்வளோ பேர் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டரில் நிறைய சோஷியல் நெட்ஒர்க்லாம் வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க தனுஷ் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடுறது நாங்கள் நினச்சே பார்க்கல செம்மையாக இருந்தது அந்த பாட்டு அப்படின்னு இங்கே வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு மக்கள்கிட்ட உங்கள் கோடை திருப்பி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபியூ லைன்ஸ் பாடிட்டு
அப்படியே ஒரு தாங்கி சொல்லுங்க. ஓகே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஊரிடம் வேணும் அங்கே எனக்கு ஊரிடம் வேணும் எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஊரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஊரிடம் வேணும். சூப்பர். சோ தனுஷ் வர சாட்டர்டே ஃபைனல்ஸ் கிராண்ட் ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக பாடி எல்லாரையுமே நீங்கள் கலந்து போகிறீங்க. ஓகே ஓகே செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வாய்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய வாய்ஸ் கேட்கறதுக்காக பல ஆயிரம் கோடி மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனல்ஸில். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எந்த கோடில் ஓட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லலாம். ஓகே சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகே உங்கள் கோடு என்ன? SSJ03. ஓகே ஸோ நீங்கள் வந்து தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா SSJ03 வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சாட்டர்டே அன்னைக்கு ஃபைனல்ஸ்ல எல்லாரையும் மீட் பண்ணலாம். ஓகே ஓகேவா தனுஷ்? ஓகே பாய் சொல்லுங்க. பாய் பாய்.